ஹாய் வீவோஸ், பாஜகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த பிரபல நடிகை, அதாவது தென்னிந்தியாவில் பிரபல நடிகைகளில் ஒருவர்தான் விஜயசாந்தி. 1980 கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர்தான் இவர். அதன் பிறகு தொடர்ச்சியாக தெலுங்கு, தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமானார். 1992 ரஜினி நடிப்பில் வெளியான மன்னன் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்த விஜயசாந்தி தொடர்ச்சியாக படங்களில் நடித்து மேலும் பிரபலமானார். நடிப்பில் இருந்து அரசியலுக்கு செல்ல விரும்பிய இவர் 1998 தெலுங்கானா பாஜகவில் இணைந்தார். 2005 வரை அக்கட்சியில் இருந்த அவர் பின்னர் அதில் இருந்து விலகி 2009 சந்திரசேகர் ராவின் பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியில் இணைந்தார். அந்த கட்சியிலும் 2014 வரை இருந்த இவர் 2014 விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்த இவர் 2020 விலகி மீண்டும் பாஜகவிலேயே இணைந்தார். ஒரு பக்கம் நடிப்பு, மறுபக்கம் அரசியல் என இரண்டையும் விடாமல் தொடர்ந்து வந்த இவர் பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் கட்சியில் இருந்த பொழுது எம்பியாகவும் பதவி வகித்தார். எனினும் நேற்று வரை பாஜகவில் செயல்பட்டு வந்த இவர் தற்பொழுது அக்கட்சியில் இருந்து விலகியுள்ளார். அண்மை காலமாக பாஜகவின் நடவடிக்கை பிடிக்காமல் நாடு முழுவதும் இருந்து பலரும் பாஜகவில் இருந்து விலகி மாற்று கட்சியில் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூட தன்னிடம் பண மோசடி செய்த நபருக்கு பாஜகவினர் உறுதியாக இருப்பதாக கூறி நடிகை கௌதமி அக்கட்சியில் இருந்து விலகினார். இந்த நிலையில் தற்பொழுது நடிகை விஜயசாந்தி பாஜகவில் இருந்து அதிரடியாக விலகியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தெலுங்கானா முன்னாள் எம்பி கோமதி ரெட்டி, ராஜகோபால ரெட்டி, ஜி வி விவேகானந்தர், எனவு ரவீந்தர் ஆகியோர் பாஜகவில் இருந்து விலகினர். அதில் ராஜகோபால ரெட்டியும் விவேகானந்தரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார்கள். அந்த வகையில் விஜயசாந்தி தற்பொழுது திமுக கட்சியில் இணைவார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருப்பதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.